Hi everyone, welcome back to Gayan Dashi's Kitchen and Vlog. இன்றைக்கி நம்ம பம்ப்கின் வச்சு பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு தடவை போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க. ஊறியாச்சு. இப்போ வந்து அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. ஒரு பவுல் ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக இருக்கணும். அதனால் இப்படி காட்டுறேன் நான். இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ரெடி ஆச்சு, மாவு ரெடி ஆச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பம்ப்கின் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவிக்கலாம். எல்லாமே துருவி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு கப் அவ்வளோ துருவி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். அதுக்கு அரை கப் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கின்னு அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் அது கொதிச்சு ஆன பிறகு அது நல்லா ஆன பிறகு ஃபில்டர் பண்ணுங்கள். சூடாக ஃபில்டர் பண்ணாதீங்க, நல்லா ஆன பிறகு ஃபில்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடாய் வச்சு அதே கடாயில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளம் தண்ணியை வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு வந்து நம்ம ஆல்ரெடி திருவி வச்சுருக்கிற பம்ப்கினை வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு ஏலக்காய் தூள் போடுங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா கலரி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து அதை சேர்த்து லோ ஃப்ளேமில் கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் கலரி விடாதீங்க. ஹை ஃப்ளேமில் கலக்கிட்டிங்கனாக்கா மீன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அப்போ வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் கலரி விடுங்க. கலரி விடும் போது தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். உடனே வந்து கட்டி கட்டி ஆகாமல் நீட்டாக அழகாக பிளெண்ட் ஆகிட்டு கட்டி ஆகும். எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா தரவாக. அது வரைக்கும் நல்லா கலக்குங்க. அதுக்கடுத்து கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு மறுபடியும் நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு பிறகு அதை நல்லா கலரி கெட்டியாயிடும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த அந்த அதை விட கொஞ்சம் இலகுனம் பதத்துக்கு இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம வாழையில் வந்து எடுத்துக்கலாம். வாழையில் வந்து நான் ஏன் நெருப்பில் சூடு பண்ணுறேனாக்கா ரீசன் என்னாக்கா அது அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணாக்கா கிளியத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு அதில் மாவு அதில் போட்டு நான் பொட்டலை மாதிரி கட்டிக்கிறேன். ஏன்னா வந்து இது அப்படியே நம்ம கட்டணுமானாக்கா நம்ம ஈஸியாக அதை வந்து கிழிஞ்சிடும் நம்ம ஃபோல்ட் பண்ணுற அப்போ. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சூடு பண்ணாக்கா அது கிழியாது. அதனால் நான் வந்து அந்த வாழையில்
நல்லா நான் ரெண்டு பக்கமும் நல்லா சூட் பண்ணிவிட்டு எல்லாமே அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து வாழை இலையில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற மாவை எடுத்து அதில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். நம்ம நெய் விட்டு தட்டிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட தட்டிக்கலாம். தட்டிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி எல்லாமே தட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணியாச்சு. நம்ம பொட்டில் கட்டின இருக்க மாவை வந்து இதை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். 30 நிமிஷம் ஆன பிறகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெய் விட்டு கூட சாப்பிடுங்க, இன்னும் ஸ்மெல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ சாப்பிட்லாம். பட் டேஸ்ட் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பணியாரம் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வாரம் வாரம் கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது கொடுங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.